Sri Vilayiputhur, one of the 108 Divya Desam, the most important abodes of Lord Vishnu, and is the birthplace of two of the Alvar saints in the Vaishnavist tradition, Periyalvar and Andal. The temple is located about 75 km from Madurai. It is significant that the temple tower is used in the Tamil Nadu government official seal. Andal is credited with the Tamil works of Thirupavai and Nachiyar Thirumozhi that are still recited by devotees during the winter festival season of Margadi. Thiruvikkiraman Seldamaraikkal எம்மான் செங்கனிவாய் திருவிக்கிரமல் 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 செந்தாமரைக்கள் செங்கனிவாய் உருவில் பொலிந்த உருவில் பொலிந்த உருவில் பொலிந்த வெள்ளை பளிங்கு நிறத்தன வெள்ளை பளிங்கு வெள்ளை பளிங்கு வெள்ளை பளிங்கு நிறத்தன பளிங்கு வெள்ளை வெள்ளை என் பெயர் வேதப்பிரான் பட்டர் சுதர்சனன். பெரியாழ்வாருடைய 225வது ஆண்டாளின் தகப்பனர் பெரியாழ்வார்கள் பரம்பரை நான். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்கிறதான இந்த திவதேசத்திலே வடபத்திரசாயி என்ற பெருமாள் முன்னெடும் காலமாக இங்கு சயனம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஊர் புத்தாலே மூடப்பட்டு வில்லி என்ற ராஜாவினாலே அந்த புத்தளிச்சு ஊர் ஏற்பட்டதினாலே வில்லிபுத்தூர் என்றும் கலி பிறந்து 98வது வருஷம் ஆண்டாள் என்ற பூமி பிராட்டி அவதாரம் செய்ததுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்றும் ஊருக்கு பெயர். இந்த ஊரிலே புஷ்டுச்சித்தர் என்கிற பெயருடன் கருடனுடைய அம்சமாக பெரியாழ்வார் என்ற ஆழ்வார் அவதாரம் செய்தார். அவர் பரமனுக்கு பல்லாண்டு பாடி புஷ்ப மாலைகளை தினந்தோறும் சாற்றி கொண்டு வந்தார். அவர் இவ்வாறு மாலை சாற்றி கொண்டு வரும்பொழுது ஒரு நாள் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை என்று ஒரு துளசி செடியின் அடியில் 5 வயது குழந்தையாக பூமி பிராட்டியாக ஆண்டாள் நாச்சியார் இந்த ஊரிலே அவதாரம் செய்தார். இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு கிருஷ்ணாவதார கதைகளை பெரியாழ்வார் சொல்ல ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை தவிர வேறு யாரையும் மனம் முடிக்க மாட்டேன் என்று உறுதிபூண்டார். அதற்காக பாகவதத்திலே கோபஸ்திரிகள் எல்லாம் காத்யாயினி விரதம் என்கிற விரதம் மேற்கொண்டார்கள். அந்த விரதத்தை தாமும் மார்கழி மாதத்திலே பாவை நோன்பு என்று திருப்பாவை நோன்பு நோக்கிறார். திருப்பாவை என்ற 30 தமிழ் பாசுரங்களை உலகிற்கு அளித்தார். அந்த திருப்பாவை பிறந்த மாதம் இந்த மார்கழி மாதம். இந்த திருப்பாவை பாசுரத்தினாலே பெருமாளையே ஆண்டதினாலே ஆண்டாள் என்று பெயர். அவருடைய பக்திக்கு விஞ்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து எம்பெருமான் இங்கே ஆண்டாளை கல்யாணம் செய்து கொள்கிறார். அனைத்து திவதேசங்களிலுமே அனைத்து வைஷ்ணவ ஆலயங்களிலுமே எம்பெருமானுக்கு எதிர்காப்பிலே கருடாழ்வார் தரிசனம் தருவார். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் திவதேசத்திலே மட்டும் பெருமாளுக்கு அருகிலேயே கருடன் பக்கத்திலேயே தரிசனம் தருகிறார். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ஆண்டாள் கல்யாணத்துக்காக அழைத்து வந்ததற்கு பெருமாள் உனக்கு என்ன வரணும் என்று கேட்கிறார். கருடன் தன் பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்திக்க ஆண்டாள் ரங்கமன்னார் கருடன் என்று ஒரே ஆசனத்திலே இங்கே எழுந்தொழி மக்கள்லாம் அருள் பாலிக்கிறார்கள். இந்த ஆண்டாள் சாற்றி கொண்ட மாலையை வருடத்திற்கு ஒரு முறை திருப்பதி திருவேங்கடமுனையார் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவத்திலே கிருத சேவையிலே 5வது நாள் அன்று காலை ஆச்சியார் திருக்கோலத்திலே ஆண்டாள் மாலையை உற்சவரும் மூலவர் காலை தோமாலை சேவையிலும் சாற்றிக் கொள்கிறார். வருடத்திற்கு ஒரு முறை சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று மதுரை கள்ளழகர் வைகியாற்றில் எழுந்துள்ளும் பொழுது
குதிரை வாகனத்தில் ஆண்டாள் மாலையை சாற்றிக் கொள்கிறார். இங்கு எழுந்துள்ள வடபத்திரசாயி பெருமாள் அனுதினமும் இந்த மாலையை சாற்றிக் கொள்கிறார். ஆடி மாதம் 10 தினங்கள் ஆடிப்பூரம் பிரம்மோற்சவமும், மார்கழி மாதம் 30 நாட்கள் திருப்பாவை நோன்பு உற்சவமும், பங்குனி உத்திரத்தன்று பெருமாளுடன் கல்யாண உற்சவமும் விசேஷமாக நடைபெறுகிறது.